ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் இப்போ தான் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து ஹையாக பே பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான வெப்சைட் வந்து ஷேர் பண்ண போகிறேங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து நமக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ ரீச் பண்ணால் தான் வந்து நம்மளால் விட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப். அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை, டேரெக்டாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். அண்ட் மேலே இருக்க மூணு கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸில் வந்துட்டு எவ்வளோ பிடிசி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பேலன்ஸில் வந்து பிடிசி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதில் பேலன்ஸில் வந்து ஜீரோவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் ரிசீவ் ஆகாது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இல்லை ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் வந்து நீங்கள் மேலே பேலன்ஸ்லையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி, அதில் பேலன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் மினிட் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணும்போது 70% வந்து உங்களுக்கு 10 சத்தோஷி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 20% பார்த்திங்க அப்படின்னா 15 சத்தோஷி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் 10% வந்து 20 சத்தோஷி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இதில் ஹையாக தான் நமக்கு வந்து பே பண்ணுறாங்க மற்ற வெப்சைட்ஸ் எல்லாம் விட. அண்ட் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதில் உங்களோட ஃபோசபேயோட பிட்காயின் வாலெட் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்றதை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30% வந்து ரெஃபரல் கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி அவங்க இதில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வாலெட் அட்ரஸ் வந்து மேலே கொடுத்ததுக்கப்புறம் கீழே லாகின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஆன்டிபாட் லிங்க் வருது நமக்கு, அதை வந்து நீங்கள் ஆர்டர் படி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு கேப்சா, அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். வெரிஃபை கேப்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் லிங்க் வந்து கிடைக்கும். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கோ டு ஸ்பான்சர் லிங்க்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்குள்ளே வருவீங்க. இங்கே வந்து செகண்ட்ஸ் போகுது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. இப்போ செகண்ட்ஸ் ஓடுது, இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகட்டும். செகண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். ஆட் வருது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். அடுத்து தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். செகண்ட்ஸ் போகுது, இங்கே ஒரு லிங்க் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். கெட் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்க்கு வந்துருச்சு. ஸோ 10 சத்தோஷி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அக்கௌண்ட்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்டில் வந்துட்டு தேவையில்லாத ஆட்ஸ் எல்லாம் வந்து போகிறது கிடையாது. நம்ம ஒன்று கிளிக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அதுக்கு மட்டும்தான் போகுது. சும்மா அந்த ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் 4-5 வெப்சைட்டுக்குள்ளே போய் போய் பேக் வந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த மாதிரியான எரர்ஸ்லாம் வந்து இதில் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துக்கோங்க. கீழே நிறைய பேருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, அதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரீசன்ட் பே அவுட்ஸ்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு பே பண்ணதும் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஒரு சிலருக்கு வந்து 15 சத்தோஷி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லக் இருந்தால் அந்த 15 and 20 சத்தோஷி வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு இதில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பேலன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து வர்றது ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ முறை கிளைம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லிமிட் எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கிளைம் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம போயிட்டு பேமெண்ட் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து என்னோடய ஃபோசட்பே அக்கௌண்ட் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கலாம். கிளைம் 20 சத்தோஷி எவ்ரி 1 மினிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேருந்து 10 BTC வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அந்த வெப்சைட்டில் 4-5 முறை நான் வந்து கிளைம் பண்ணிட்டேன்.
ஸோ அதுலேருந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்துகிட்டே இருக்குது. எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அதில் ஒர்க் பண்ணுறதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஸோ கரெக்டாக பேமெண்ட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி 4-5 வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணாவே போதும், உங்களால் நல்ல ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அண்ட் கிரிப்டோஸ்க்கு நல்ல ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். சி யூ, பை பை.